ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் எனக்கு இந்த வீடியோவில் நல்லா சூப்பரான ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி சிம்பிளாக ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா சூப்பராக இருக்கும் எப்படி செய்கிறேன் நம்ம இப்போ பார்க்கலாம் செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் அரைக்கப்பளவுக்கு மீன் மி இதில் ரெண்டு கப்பளவுக்கு நல்லா சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா சோயா ஊறினதுக்கப்புறமா தண்ணியில் நல்லா பிழிஞ்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா இருக்கமாக பிழிஞ்சு எல்லா தண்ணியும் எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சின்ன சின்னதாக இருக்கிறதா நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா அப்படியே முழுசாவே நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை கட் பண்ணி நான் ஒரு பவுலில் சேர்த்துக்குறேன் பவுலில் மாற்றிட்டு இதில் நம்ம தேவையான மசாலா எல்லாமே சேர்க்கலாம் ஒரு அரை கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப புளிப்பாக இல்லாமல் புளிப்பு கம்மியாக இருக்கிற தயிராக பார்த்து எடுத்து சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாம் இந்த சோயாவில் நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க மற்றதெல்லாம் நம்ம வறுக்கிற வரைக்கும் அந்த டைம் வரைக்கும் இந்த சோயா வந்து உருணா போதும் அதிகமான நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை ஆனால் நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு செஞ்சோம்னா நல்ல மசாலாலாம் உள்ளே இறங்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது அப்படியே வச்சிடலாம் இப்போ குக்கரை சுடு பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா சுடானதும் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் ஒரு சின்ன துண்டு பட்டை கூடவே ஒரு மூணுலேருந்து நாலு கிராம்பு சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன பிரியாணியில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த வெங்காயத்தை நம்ம உள்ளே சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வறுத்துக்கலாம் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் லேசை அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுதும் இதில் தக்காளி சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம புளிப்புக்காக ஏற்கனவே தயிர் சேர்த்துருக்கோம் அதனால் சின்ன தக்காளியாக ஒரு தக்காளி சேர்த்துட்டு தக்காளி வெந்து தேவையில்லை தேவையில்லேசாக ஓரளவு வதங்கினாலே போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தக்காளி ஓரளவு நல்லா வதங்கினதும் இதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருக்கிற சோயா எடுத்து இதில் நம்ம நல்லா தயிரில் ஊறி நல்லா மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா சூப்பராக இருக்குது இதை நம்ம உள்ளே சேர்த்துட்டு லேசாக அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்படி வறுக்கிறதுனால மசாலா இன்னும் நல்லா உள்ளே போய் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தயிர்லாம் நல்லா வந்து குறைஞ்சி நல்லா வந்து ட்ரையாகவே வரும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ சோயா எல்லாம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு கப் அளவுக்கு அரிசி நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்குறேன் நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம் அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வடைச்சிட்டு இந்த அரிசி இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அரிசியில் இருக்கிற ஈரப்பதமும் நல்லா போகணும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை கலந்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தேங்காய் பால் சேர்த்து வேக வைக்க போகிறோம் உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருந்ததுன்னா குழஞ்சிரும் அதனால் கரெக்டாக அந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வர்த்திங்கன்னா இருப்பதெல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சுன்னா அடுத்து நம்ம தண்ணியும் தேங்காய்பாலும் சேர்க்கும்போது கரெக்டாக இருக்கும் இதில் நல்ல ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி அளவு புதினா எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க நல்ல கெட்டியான அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க தேவைப்பட்டதுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் ஏன்னா சோயால் ஏற்கனவே உப்பு சேர்த்து கலந்துருக்கும் அதுவே சரியாக தான் இருக்கும் பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உதரவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் எடுத்துருக்கிற அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி அதிகமாகவும் இல்லை கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் எப்படி நீங்கள் எடுத்தாலும் ஒரு பாதி தேங்காய் பால் பாதி தண்ணி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும் இப்போ இதை நல்லா சாதம் ஆறுனதுக்கப்புறம் கூட டேஸ்ட்டு மாறாமல் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெறும் தயிர் பச்சரியோடய நல்ல காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்